ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் ஒனுக்கு ரிலேட்டடான சம் பாலிட்டி க்வெஷ்சன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஃபைனல் அத்தாரிட்டி டு டிசைட் வெதர் அ பில் இஸ் அ மனி பில் ஆர் நாட் இஸ் வித். ஸோ இப்போ மனி பில் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க, அந்த பில் வந்து மனி பில்லா இல்லையா அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான ஆப்ஷன் வந்து ப்ரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். ஆன்சர் வந்து ஸ்பீக்கர். இது வந்து மனி பில்னாவே ஆர்டிக்கல் 110. ஸோ இதை பற்றி எதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பீக்கர் தான் இது உரிமை இருக்குது அப்படின்னு கிளாஸ் 3 சொல்லியிருக்காங்க. இப்போது வந்து பிஜேபி கவர்மெண்ட்டில் வந்து இது ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க ஹிந்துவில், என்னென்னா வந்து நிறையா பில் வந்து மணி பில்லே இல்லை, ஆனால் வந்து அதை மணி பில்னு சொல்லி வந்து லோக்சபாவில் அப்போ தானே பாஸ் பண்ண முடியும். ஏன்னா மணி பில்க்கு டோட்டல் அத்தாரிட்டி வந்து லோக்சபா கிட்ட தான் இருக்குது. அப்படி அது ராஜ்யசபாக்கு போனாலும் 14 வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ இல்லையோ அது வந்து பாஸ் ஆயிரும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும், மோஸ்ட் ஆஃப் த பில்ஸை வந்து அது மணி பில்லாகவே இருக்காது. இப்போ ஆதர் அப்படி தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து லோக்சபா அதுவங்களோட மெஜாரிட்டி இருக்கிறனால அதை வச்சு பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான அத்தாரிட்டி யார்னா ஸ்பீக்கர், 110 கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூவன்சிஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப். இப்போ வந்து ஒரு கான்ஸ்டியூவன்சி இருக்குது, ஒரு ஏரியா இருக்குன்னா இது அந்த பவுண்டரி போட்டு பிரிக்கிறது, இது இந்த கான்ஸ்டியூவன்சி வேறு, அந்த கான்ஸ்டியூவன்சி வேறு அப்படின்னு டீலிமிட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. பிரசிடென்ட், பிளானிங் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ டீலிமிட்டேஷன்னாவே வந்து எலெக்ஷனுக்கு சம்மந்தப்பட்டது தான். ஸோ வந்து எலெக்ஷன் கமிஷன். நெக்ஸ்ட், ஹூ செட் தட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வேர் சீரியஸ் த்ரெட் டு த ஃபினான்ஷியல் அட்டானமி ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் அட்டானமி, லைக் எமர்ஜென்சி கொண்டு வராங்களே, இது வரைக்கும் நம்ம ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்ததே இல்லை. அப்படின்னா என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணோம், ஆனால் கவர்மெண்ட் நம்மளுக்கு பே பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சர்ட்டன் அமௌண்ட் ஆஃப் கேஷ் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம். அது வந்து லைக் தீர்ந்து போயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட தீர போகிற நிலமையில இருந்தால் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அறிவிச்சிருவாங்க. ஸோ இது வந்து நம்ம பண்ணதில்லை, அப்படி இட் இஸ் சீரியஸ் த்ரெட், அது ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் வந்து ஹெச்என் குஞ்ச்ரூ. நெக்ஸ்ட், அசோக் மேத்தா கமிட்டி ஆன் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷன் ரெக்கமெண்டட் ஃபார் அ. இப்போ அசோக் மேத்தா கமிட்டி வந்து பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷனுக்காக போட்டிருந்தாங்க, பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. 2-tier system, 3-tier system, 1-tier system, நியாய பஞ்சாயத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 2-tier system. அவங்க வந்து 2-tier தான் இருக்கணும். இப்போ 2-tier என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லோக்கல் கீழே இருக்கும், அதுக்கு மேலே நடுவில் வந்து சமிட்டி இருக்கும், அதுக்கு மேலே வந்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். ஸோ அது இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2-tier இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அசோக் மெஹதா கமிட்டி வந்து அப்படி சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹஸ் கிவன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டு டிசால்வ் த ஹவுஸ் ஆஃப் பீப்பிள். லோக்சபா இருக்குது இல்லையா, அதை டிசால்வ் பண்ணுறது வந்து பிரசிடென்ட். அது வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பிளிசிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 85. அடுத்து, த ப்ராப்ளம் பிஃபோர் அஸ் இஸ் டு ஹாவ் டெமோக்ரஸி, வி ஹாவ் இட் பொலிட்டிக்கலி அண்ட் வி நீட் டு எக்ஸ்பேண்ட் இட் இன் எக்கனாமிக் ஃபீல்ட் ஆல்சோ. ஹூ செட் இட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு டெமோக்ரஸி அப்படிங்கிறது பாலிட்டிக் வைஸில் இருக்குது, பொலிட்டிக்கலாக இருக்குது, ஆனால் அது எக்கனாமிக்காகவும் வந்து டெமோக்ரஸி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் ஒன், பை விச் அமெண்ட்மெண்ட் த 10th schedule வாஸ் ஆடட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஒரிஜினலாக பார்த்துட்டிங்கன்னா, 10th schedule ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்குல்ல, அது வந்து ஒரிஜினலாக 10th schedule அது கிடையாது. 10th schedule வந்து சிக்கிமுக்கு இருந்தது, சிக்கிமுக்கு சம்மந்தப்பட்ட. சிக்கிம் வந்து 1972 தான் நம்ம அக்வயர் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி சிக்கிமுக்கு ரிலேட்டடாக அந்த 10th schedule இருந்தது. லேட்டர் வந்து அது நம்ம நெக்ஸ்ட் லைக் எடுத்துக்கிட்டனால இந்தியாவுக்குள்ளே, இதை வந்து 10th schedule ஆன்டி டிஃபெக்ஷன் மாற்றினாங்க. ஸோ அது வந்து எந்த அமெண்ட்மெண்ட்டில் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 52nd amendment. ஸோ 52nd amendment தான் வந்து 10th schedule வந்து நம்ம அமெண்ட் பண்ணியிருக்கோம், மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், விச் அமெண்ட்மெண்ட் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிரியேட்டட் அ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபார் டெல்லி. டெல்லிக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யூனியன் டெரிட்டரி இல்லையா, அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கிற 2 யூனியன் டெரிட்டரி, அது டெல்லி ஒன்று, பாண்டிச்சேரி ஒன்று. ஸோ அதில் வந்து எதில் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. விச் இயர் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் அபாலிஷ்ட் இன் தமிழ்நாடு. நம்மளுக்கு தமிழ்நாடுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்தது, கவுன்சில் இருந்தது. கவுன்சில் வந்து வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். ஸோ கவுன்சில் வந்து எப்போ வந்து நம்ம அபாலிஷ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.